வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 10 HP சோலார் பம்புங்க. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2 இன்ச் டெலிவரி. இது வந்து 200 அடி ஆழத்தில் இந்த பம்பு வச்சுருக்குறோம். இந்த பம்போடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஓசூர் பக்கத்தில் பாகலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் போட்டு கொடுத்துருக்குறோம். இது வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போனோம். அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர், அதாவது சராசரியாக சோலார் வந்து ஒரு 6 மணி நேரம் ஓடும். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தான் சோலார் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு மணி நேரத்திற்கு சராசரியாக ஒரு 14,000-15,000 லிட்டர் சப்ளை பண்ணுற மாதிரி, அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சம் லிட்டர் இங்கேருந்து இந்த 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த தொட்டியில் வந்து கொட்டணும். இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு பம்பிங் ஆகுது. இப்போ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு கரெக்டாக 1 லட்சம் லிட்டர், 1,04,000 லிட்டர் இங்கே வந்து தண்ணி விழுந்துருது. அந்த அளவுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போகுது. இதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம பேனசோனிக் ஒரிஜினல் பேனல் போட்டிருக்கோம். இதில் வந்து ஏன் அப்படி போடுறோன்னா, இந்த ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அடிக்கடி மேகம் அதிகமாக இருக்கும். ஸோ மேகம் அதிகமாக இருந்தாலும் நல்ல பவர் சப்ளை பண்ணணும் அப்படின்றக்காக இங்கே 10 HP வந்து நம்ம சோலார் பேனல் போட்டு கொடுத்து, ஒரிஜினலாக நம்ம வந்து மோனோக்ரிஸ்டலைன் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து மேகமாக இருக்கும்போது கூட நல்ல 46-50 பாயிண்ட் வரைக்கும் ஃபுல் ப்ரெஷரில் பம்பு ஓடுது. இதனால் நமக்கு வந்து என்னென்னா, தண்ணியோடைய பம்பிங் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, இந்த வயரு இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான வயராக இருக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம பம்பிங் பண்ணும்போது எவ்வளோ தூரத்தில் போகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. இதில் வந்து முன்ன பின்ன வித்தியாசம் வந்தாலும் ரொம்ப அதிகமான ஸ்டேஜ், 28 ஸ்டேஜ், 30 ஸ்டேஜ் இப்படியெல்லாம் போட்டோம்னா நிச்சயமாக தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வரும். அப்போ நம்ம பம்பிங் வந்து நம்ம எவ்வளோ தான் அதிகமான ஸ்டேஜ் போட்டால் அதிகமாக தண்ணி வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. மேக்ஸிமம் டெலிவரி எந்த பம்பில் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோம்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். இங்கே இருக்கிற போர்லேயும் நல்ல சப்ளை இருக்குது வாட்ரு. அதனால் போரில் தண்ணி இருக்கிறதும் வானத்தில் வெயில் நல்லா கிடைக்கிறதும் அந்த வெயிலை வந்து முழுமையான மின்சாரமாக மாற்றக்கூடிய தரமான சோலார் பேனல் போடுறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் அந்த தண்ணியை நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். இது வந்து 5 கிலோமீட்டர் தூரம் பாஞ்சு வந்து இங்கே கிடைக்குது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 7.5 மணிக்கே ஸ்டார்ட் ஆனாலும் மெதுவாக பிக்கப் ஆகும். முன்ன வெயில் அடிக்கும்போது கூடும், வெயில் இல்லைன்னா குறையும், மேகம் வந்து அப்படி மாறி மாறி ஒரு நாளைக்கு தேவையான அந்த 1 லட்சம் லிட்டர் தண்ணியவும் இந்த 10 HP பம்பு வந்து 5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து சப்ளை பண்ணி கொடுக்குதுங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.